அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் இனிய நிர்வாகத்தோடும் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் நிறைய நேயர்கள் தொலைபேசி வாயிலாக, மின்னஞ்சல் வாயிலாக தங்களுடைய செய்திகளை எங்களுக்கு அனுப்புவது இந்த தொடர் குறித்து மற்றற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த தொடர் பலரை சென்றடைவதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் தான் பார்க்குறீங்க, பல பேருக்கு சொல்லுறீங்க, பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு நல்ல விஷயத்தை பரப்புவதற்கு, நீங்கள் வேள்வியாக செயல்படுவதற்கு கைகூப்பி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, எம்பிஏ பட்டதாரி மகா பெரியவா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புருவம் அப்படியே சுருக்கி பார்ப்பீங்க, என்னடா திண்டிவனத்தில் ஏதோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்தார், அப்புறம் 13 வயசுலேயே அவர் பீடாதிபதி ஆயிட்டார், பன்மொழி புலமை இருந்தாலும் வேதங்களை படிக்க தொடங்கிட்டார், அவர் எந்த யூனிவர்சிட்டியில் போய் எந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் எந்த ஸ்டாண்டலூன் இன்ஸ்டியூஷனில் போய் எம்பிஏ படித்தார்னு உங்கள் மண்டைக்குள்ளே கிரைண்டர் ஓடுற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. எம்பிஏ யூனிவர்சிட்டியில் போய் படித்தாதானா தீர்க்கமான தன்னுடைய ஞானத்தால் எம்பிஏ பட்டதாரி பெரியவாங்கிறத இப்போ அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே, சென்னையில் பெரும் மழை. சென்னைங்கிறது தமிழகத்தினுடைய தலைநகரம், ரொம்ப தத்தளிச்சது. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம், தன்னார்வ அமைப்பு, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நிறைய பேருக்கு உதவி செய்தார்கள். எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு பொருள் என்னென்னா, பெரும்பாலும் 1 கோடி பேருக்கு மேலே வாழ்கிறாங்க சென்னையில். இந்த தரைத்தளத்தில் இருக்கிறவங்களுடைய அத்தியாவசிய பொருள்கள் நிறைய நீரில் சேதமடைந்தாலும் கூட அவர்கள் உணவு சாப்பிடுவ வைத்திருக்கக்கூடிய அரிசி மூட்டையில் ஈரம் போயிடுச்சுன்னா பயன்படுத்தவே முடியாது. இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் எல்லோருக்கும் தேவைப்பட்ட ஒரு பொருளாக அரிசி இருந்தது. ஏனென்றால் அதுதான் மனிதனின் பசிப்பிணியை போக்குவது. நம்ம ஊரில் நிறைய பட்டியல் வச்சுருக்கோம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே, மனிதன் வாழ்க்கையில் மனநிறைவோடு போதும் என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தை வந்தியில்தான். வீடு கொடுத்தா கார் கேட்பான், கார் கொடுத்தா ஃப்ளைட்டில் போகணும்பா, பணம் கொடுத்தா இன்னும் வேறு வசதி வாய்ப்பு நகை கேட்பான், போதும் போதும் போதும்னு சொல்கிறது வயிறு ஒன்று தான், சாப்பாடு தான். அதான் அன்னமிட்ட கையை தூத்தாதம்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. அட்சய திருதிக்கே நம்ம போய் நகை வாங்குகிறோம். அட்சய திருதி என்பது மணிமேகலை கையில் இருந்த பாத்திரம் எடுக்க எடுக்க அன்னம் வருவது போல, அட்சய திருதிக்கு யாரேனும் ஒருவருக்கு உணவு தர வேண்டும் என்பது தான் உண்மை. இதை அப்படியே வைங்க. பெரியவர் எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசி என்றால், இந்த அரிசி உணவை அனைவருக்கும் கொடுப்பதற்கான பிடியரிசி திட்டத்தை பற்றி யோசித்திருப்பார். பிற்காலத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் படியரிசி திட்டத்தை பற்றி யோசித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பே ஒரு ஆன்மீக தளத்தில் நின்று எல்லோருடைய பசிப்பிணியையும் போக்குவதற்கு பிடி அரிசி திட்டம் தந்த எம்பிஏ பட்டதாரி எங்களுடைய மகா பெரிய சுவாமிகள். அந்த திட்டம் எங்கே தெரியுமா அறிவித்தார்? சென்னையில் 10/3/1966 சென்னையில் டி நகரில் மாம்பழம் தாண்டி சிவா விஷ்ணு கோவில்னு இருக்குது. சிவா விஷ்ணு கோவிலில் 10/3/1966 என்று ஒரு பிடியரிசி திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு முன்பு அறிவிக்கின்றார். ஒரு திருமூலருடைய பாடலை சொல்கின்றார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறக்கின்றவரைதானே. இது யாரு? திருமூலர் எழுதிய திருமந்திரம். இந்த பாட்டை சொல்லி, பசிப்பினியினுடைய மேன்மையை சொல்லி, அன்னதானத்தினுடைய சிறப்பை சொல்லி, பிடியரிசி திட்டத்தை பற்றி சொல்கிறாரு. அதில் எங்கே சுவாமிகள் நம்ம இதயத்தை தொடுறாருன்னா, பெண்களே, சகோதரிகளே, சான்றோர்களே, தாய்மார்களே, நீங்கள் நினச்சாதான் எந்த ஒரு ஸ்கீமும் சக்ஸஸ் ஆக முடியும். ஆற்றுல 2 தகர டப்பா வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறார்? ஆற்றுல 2 தகர டப்பா வச்சுக்கோங்க. நீங்கள் காத்தால குளிச்சுட்டு அன்னப்பாத்திரத்தை எடுத்து அரிசி களைவீங்கல்ல, அப்போ 1 பிடி அரிசியை எடுத்து ஒரே 1 பிடி
அரிசியை எடுத்து ஒரு டப்பாவில் போடுங்க, இன்னொரு டப்பாவில் 2 ரூபா சம்பாதிக்கிறவன் 5 காசு போடு, 20 ரூபா சம்பாதிக்கிறவன் 1 ரூபா போடு, 200 ரூபா சம்பாதிக்கிறவன் 5 ரூபா போடு, என்ன முடியுமோ சில்லறை சில்லறையாக சேரு. மாதம் மாதம் அமாவாசை வரும்ல, அரிசி டப்பாவை திறந்து பாரு, 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த சில்லறை காய்ச்சி கொஞ்சம் இருக்கும். ரெண்டையும் கொண்டு போய் ஒவ்வொரு தெருவில் உள்ள திருக்கோவில், அது பிள்ளையாரோ முருகனோ அம்பாலோ ஆஞ்சநேயரோ பெருமாளோ எதை பற்றியும் நினைக்காத கோவில் சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்து இன்னைக்கு அன்னதான நைவேத்தியத்துக்கு பயன்படுத்திடுங்கன்னு கொடு. அத்தோடு சொல்லியிருந்தா அது பரவாயில்ல சார், அடுத்த மாதமும் அதே மாதிரி சேமிக்க தொடங்கு. ஒரே ஒரு பிடி அரிசி, அடுத்த அமாவாசைக்குள்ள டப்பா நிறைஞ்சிரும், 30 நாளில் இதில் கொஞ்சம் சில்லறை சேர்ந்துடும். உன் தெருவிலையே இருக்கக்கூடிய 7 குடும்பம் இருக்குப்பாரு, அவளுக்கு கொடுத்துரு. இவா பசியாருன்னா கடவுளுக்கே கொடுத்த மாதிரி, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. திருமூலரை எங்கே கனெக்ட் பண்ணுறார் பாருங்க. அப்போ இந்த சுவாமிக்கு செய்கிறது படமாடும் கோவில், மனிதனுக்கு செய்கிறது நடமாடும் கோவில். இந்த நடமாடும் பக்தனுக்கு செய்தால் படமாடும் பரந்தாமனுக்கு போகுங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரே ஞான குரு இவர் தான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு தபாலை எழுதி போஸ்ட் பாக்ஸில் போடுறோம், அது எங்கே போகும், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும். இந்த போஸ்ட் பாக்ஸுங்கிறவன் தொண்டன் இல்லாதவன், வறுமை நிலையில் இருக்கின்றவன், பசியோடு இருக்கின்றவன், அவன் வாயில் கடிதத்தை போட்டால் கடவுள் என்கின்ற போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேர்ற மாதிரி இது போய் சேர்ந்துடும். எனவே இந்த மண்ணுலகில் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியம் அன்னதானம். அதற்கு நாள்தோறும் ஒரு பிடி அரிசியையும் ஒரு காயினையும் சேருங்கள் என்று சொல்லி சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்று பிஸ்னஸ் ஸ்கூலில், ஸ்டாண்டலூன் இன்ஸ்டிடியூஷனில், எம்பிஏ யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டியதை தன் ஞானத்தால் படித்து 1966 இந்த மண்ணில் விதைத்த மகானை நினைக்கின்ற போதே நெஞ்சம் மகிழ்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.